ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்டில் எப்படி சிக்கன் குழம்பு பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 2 எடுத்து சின்ன சின்ன இந்த நாட்டுக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு கைப்பிடி, அது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், தக்காளி சின்ன தக்காளி ஒன்று, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, வச்சுக்கோங்க. ஸோ தேவையான அளவு எண்ணெய் சட்டி காஞ்ச முன்னாடி தேவையான அளவு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸோ எண்ணெய் காஞ்சோனே கொஞ்சம் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச பின்னாடி வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சு உள்ளே போடுங்க. சின்ன வெட்டி வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுங்க. கொஞ்சம் மரம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வளர்ந்துருக்காங்க. கல்லுப்பு நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி 2 சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், நாட்டு தக்காளி. ஸோ அது 2 சேர்த்துக்கோங்க. வேணுங்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ தனியா தூள் சிக்கன் மசாலா வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டுக்கோங்க. ப்ளஸ் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ நல்லா வதங்கின பின்னாடி சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் 1/2 கிலோ அதில் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கறி அந்த மசாலா லைட்டாக ஜாராகும், மெர்ஜாராக வரும். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு கைப்பிடி, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் போட்டிருக்கலைங்க, அங்கே மசாலா வந்து அரைச்சதை உள்ள போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு காலத்தோது மேலே கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு குழம்பு கூட்டி வச்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிக்கன் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் இதாகிடும், ரப்பர் ஆட் ஆயிரும். ஸோ முன்னாடியே வந்து 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம குழம்பு மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. திறந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கிளறி விட்ருங்க குழம்ப. பத்து நிமிஷம் ஆனாலே குழம்பு திறந்து பாருங்கள். கறி நல்லா வெந்துருச்சு.
சிக்கன் குழம்பு ரெடி. சிம்பிளாக டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி. சிக்கன் குழம்பு ரெடி.